நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சண்முகம்? தன்னை ஒரு விவசாயியாக முன்னிறுத்துகிறார், விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை பாக்குறேன், அவர்களுக்காக திட்டங்களை நிறைய கொண்டு வர்றோம், குடிமராப்பு மறிப்பு திட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிற வரைக்கும் விவசாயிகளுக்காக யோசிக்கிற ஒரு அரசாங்கம் இது அப்படின்னு முதலமைச்சர் முன்வைக்கிறார். ஆதரவாக இருக்கக்கூடிய சில சங்க தலைவர்களை அழைத்து இத்தகைய பட்டங்களை கொடுத்துக் கொள்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே காவிரி நதிநீர் சம்பந்தமான அந்த உத்தரவு மத்திய அரசுகளில் வெளியிட்டதற்காகவே காவிரி தாய் என்கிற பட்டம் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காவிரி சம்பந்தமான நடுவர் மன்றம் வைத்து இடைக்கால உத்தரவு பெற்றதற்காக கலைஞருக்கு வேறொரு பட்டம் வழங்கினார்கள். ஆகவே இது வந்து ஒரு வழக்கமான ஒன்று, அவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்து ஒரு பாராட்டி கொள்வது என்பது வழக்கமான ஒன்று என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, விவசாயியாக தான் ஏன் கட்டி அமைக்க, முதல்ல இந்த கதிர் இருக்கிறது, நாற்று நடுறது, மாட்டு வண்டியில் போகிறது, இதன் மூலம் எனக்கு எதை நினைவுபடுத்துன்னு சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் மட்டுமல்ல ஒரு நல்ல நடிகர் என்பது இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது, ஏன் இப்போ விவசாயியாக அவர் வந்து கட்டி அமைக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா, விவசாயிகள் மீதான கொடூரமான தாக்குதலையும் விவசாயிகளுக்கு விரோதமான பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி விவசாயிகளுடைய வெறுப்பை சம்பாதித்த ஒரு அரசாங்கமாக, வெறுப்பை சம்பாதித்த ஒரு முதலமைச்சராக இவர் ஏற்கனவே உள்ளாகி இருக்கிறார் என்கிற காரணத்தினாலே தான் இப்போது விவசாயியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு எட்டு வழிச்சாலை, அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம், உயரழுத்த மின்கோபுரத்துக்கு எதிராக விவசாய விளைநிலங்களில் உயரழுத்த மின்கோபுரம் அமைக்கப்படுவதற்கு எதிரான போராட்டம், விவசாய விளைநிலங்களில் பெட்ரோலிய குழாய் பதிப்பதற்கு எதிரான போராட்டம், இப்படி தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலேயும் விவசாயிகள் போராட்டம் நடைபெறாத நாளே கிடையாது என்கிற அளவுக்கு போராட்டம் அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெறுகிற காரணத்தினாலே தான் வேற வழி இல்லாமல் தன்னை ஒரு விவசாயியாக முன்னிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு எதிரான போராட்டங்கள்ல அல்லது விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கைகள் இப்ப வந்து செவிமடுக்கப்பட்டிருக்கு. நாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருக்கிறோம், சட்டமாகவும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த முயற்சி வந்து விவசாயிகளுடைய கோரிக்கையை தொடர்ந்து வருது அப்படிங்கிறார் முதலமைச்சர். அதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது, அரசாங்கம் அதை செய்யுது அப்படிங்கும் போது அது ஃபேஸ் சேவிங்காக பண்றாரு அப்படிங்கறதா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, பத்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்ற காவிரி டெல்டா மாவட்டத்தில் நடைபெற்ற தொடர்ச்சியான போராட்டம், அதற்கு எதிராக காவல்துறை மேற்கொண்ட அடக்குமுறை, பல ஆயிரக்கணக்கானோர் மீது போடப்பட்ட பொய் வழக்கு, இன்றைக்கும் அவையெல்லாம் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய விளைவாக வேற வழி இல்லாமல் தன்னுடைய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை, தனக்கு அரசுக்கு எதிரான ஒரு நிலை காவிரி டெல்டா மாவட்டங்களில் உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஒரு சட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்களே தவிர, ஏதோ தானாக உணர்ந்து டெல்டாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதல்ல. இது விவசாயிகளுடைய போராட்டத்தின் விளைவாக, நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எப்படி இருப்பினும் காவிரி பாதுகாப்பு வேளாண் மண்டலம் என்று அறிவித்திருப்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதாவது இவர் முதலமைச்சராகி மூணு ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டில் இப்போது அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மூணு வருஷமும் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டம் உக்கிரமாக நடைபெற்ற காலம். விவசாயிகளுடைய வழிகளை நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு விவசாயியாகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், விவசாயியாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்றவருக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறதுக்கு எதுக்கு மூணு வருட காலம்? உண்மையிலே அவர் விவசாயி தானா, விவசாய வழியை உணர்ந்திருக்காருனா எதுக்கு மூணு வருஷம் எடுத்துக்கிறார் என்றார். ஒரு நோட்டீஸ் கொடுத்தது குற்றம் என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது, பைக்கை பிடிச்சி பேசுனது குற்றம் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது, இதற்கு எதிராக போராடுவதே குற்றம் என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் மீது. ஆகவே இப்போது அறிவித்த அறிவிப்பு என்பது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மனதில் வைத்துக் கொண்டும் விவசாயிகளுடைய போராட்டம் உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறத நிர்பந்தத்தின் காரணமாகவே தவிர, அவர் இதை உணர்ந்ததுனால அறிவிச்சாரு அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கல. ஆகவேதான் இந்த பட்டம் கொடுக்கிறது என்றதெல்லாம் வரவேற்கிறது விவசாயிகளுடைய போராட்டத்தின் காரணமாக, விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியை தவிர அவங்களுடைய கருணையினால் வந்ததல்ல இது. ஆகவே நாங்கள் வரவேற்கிறோம், ஏன்னா இது எங்களுடைய கோரிக்கை, விவசாயியுடைய கோரிக்கை இது, அதை அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது.
இதுல வந்து பட்டம் கொடுக்கிற அளவுக்கான நிலைமை என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு பூரா விவசாயிகள் அரசுக்கு எதிராக தங்களுடைய நில உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவங்க அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? எட்டு வழி சாலையில நாங்கள் புனிதமாக கருதக்கூடிய நிலத்துக்குள்ள பூச் காலோட போலீஸ்காரன் ஒவ்வொரு நிலத்துக்குள்ள போறானே, இவருடைய ஆட்சி காலத்துல தானே அந்த போலீஸ்காரன் மேல நடவடிக்கை எடுத்தாரா? அந்த வழக்குகள் பூரா அப்படியே தானே இருக்கு. கடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை நிறைவேற்றினாங்களே. ஆகவே நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்றது ஊரை ஏமாத்துற வேலை. அவர் நில வச்சிருக்கா விவசாயம் பண்ணலாம், ஆனால் அரசாங்கத்துடைய கொள்கை அரசாங்கத்துடைய நடவடிக்கை அனைத்தும் விவசாய இந்த காவிரி பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டதை தவிர மற்ற பகுதி முழுவதும் விவசாயிகள் விரோத நடவடிக்கையில் அதிமுக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இதை வந்து நான் ஏதோ டிவியில மட்டும் இல்ல, முதலமைச்சரை பார்த்தாலே என்னால பட்டியலிட முடியும். இந்த மாதிரி முதல்ல சம்பந்தம் சம்பந்தமா பேசாதீங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது 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 முழுமை அது அதை முழுமை பெறணும்னு சொன்னா, இப்ப தடை செய்யப்பட்ட தொழில்கள் பட்டியலில் இறால் பண்ணைகள் என்பது சேர்க்கப்படணும். பல நூற்றுக்கணக்கான இறால் பண்ணைகள் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்கு. இறால் பண்ணைகள் என்பது தொடர்ந்து செயல்பட்டா இன்னைக்கு இவருக்கு இந்த பட்டம் கொடுத்ததே என்பதே அர்த்தமில்லாத ஒன்றாக ஆகிவிடும். ஆகவே இறால் பண்ணைகள் முற்றாக தடை செய்யப்படணும். ஏன்னா அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் 50 மேற்பட்ட இறால் பண்ணைகளை நடத்திட்டு இருக்காரு. இவர் விவசாயிகளுடைய வழியை உணர்ந்தவர் இல்லை என்பதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013 கெயில் எரிவாயு குழாய் மேற்கு மாவட்டங்களில் பதிக்கப்பட்ட போது விவசாயிகளுடைய போராட்டத்தை தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி அந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க, அதுக்கான அரசாணையை வெளியிட்டாங்க. இன்றைக்கு அதே 7 மாவட்டங்களில் பெட்ரோலிய குழாய் கொண்டு போவதற்கான ஒரு வரி எதிர்த்து ஒப்பந்த கையெழுத்து போட்ட ஸ்டாலின் குறித்து ஒரு வரி வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. முதல்ல நீங்க வந்து முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க, நான் சொல்றது விடுங்க. ஏங்க ஜெயலலிதாவை பாராட்டு தானே செய்யறேன். ஜெயலலிதாவை பாராட்டும் போது எதுக்கு சார் குறிப்பிடுறீங்க? 2013 ஒரு அரசாணை போட்டு கெயில் குழாயை தடுத்தாங்க, பெட்ரோலிய குழாயை இப்ப போடுவோன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால்தான் நான் சொல்றேன், இவர் விவசாயிகளுடைய வழியை முழுமையாக உணர்ந்தவர் அல்ல. விவசாயிகளின் நில உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக கடுமையா போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய நில உரிமையை பறிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் ஈடுபடுது. ஆகவே ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒருவரை பாராட்டுவது என்பது தேவையற்றது, அதீதமானது என்பது என்னுடைய கருத்து.